சென்னை உள்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பலத்த மழை. சாலையில் தேங்கும் தண்ணீரால் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள வாகன ஓட்டிகள். சென்னையின் புறநகர் பகுதிகளில் கனமழையால் போக்குவரத்து நெரிசல். அரை மணி நேரத்திற்கு மேலாக மழையிலேயே நனைந்தபடி சாலையில் காத்திருந்த மாணவர்கள், வாகன ஓட்டிகள். கந்தனின் கருணைக்காக அறுபடை வீடுகளில் காத்திருக்கும் பக்தர்கள். சூரசம்ஹாரத்தை காண தலையா கடல் அலையா என்று திருச்செந்தூரில் குவிந்திருக்கும் மக்கள். திருச்செந்தூரில் பக்தர்களின் வசதிக்காக 20 இடங்களில் சிறப்பு வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு. பாதுகாப்பு பணியில் 4,500 அதிகமான காவலர்கள். பழனி மலையடிவாரத்தில் விண்ணை முட்டும் அரோகரா கோஷம். சங்கடம் போக்கும் சஷ்டி விரதத்தை நிறைவு செய்து வரும் பக்தர்கள். தேனி ஆண்டிப்பட்டி சந்தையில் மல்லிகை கனகாம்பரம் பூக்களின் விலை 2,000 கடந்தது. சஷ்டி விரதத்தின் கடைசி நாள் என்பதால் விலை பன்மடங்கு உயர்ந்ததாக வியாபாரிகள் தகவல். சென்னை எழும்பூரில் சாலையில் படுத்து புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி போராட்டம். அருந்ததியர்களுக்காக உள் ஒதுக்கீட்டு, அரசாணையை ரத்து உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்டேட் ஆக வேண்டும். மருத்துவமனை முதல்வர்கள் நியமனம் தொடர்பான பேச்சுக்கு மா சுப்பிரமணியன் விமர்சனம். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகளில் காலியாக இருக்கும் பணியிடங்களை விரைந்து நிரப்ப ஆணை. பேராசிரியர் தேர்வு தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க நிபுணர் குழுவையும் அமைத்த சென்னை உயர்நீதிமன்றம். பாலிவுட் நடிகர் சல்மான்கானுக்கு கொலை மிரட்டல் விடுத்த நபர் கைது. கர்நாடக மாநிலம் ஹாவேலியில் பதுங்கி இருந்தவரை பிடித்தது காவல்துறை. கங்குவா திரைப்படம் மன்னிப்பு குறித்து அதிகம் பேசும். 3D ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா பேச்சு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,320 ரூபாய் சரிவு. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவின் எதிரொலி என தகவல். ஜெர்மனியின் பிரதமர் ஓல்ஸ்கோல்ஸ் தலைமையிலான ஆட்சி கவிழ வாய்ப்பு. கூட்டணி கட்சி அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதால் அரசியல் குழப்பம். சீனாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான உணவு மற்றும் விளைபொருள் கண்காட்சி. பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்த 388 கிலோ எடை கொண்ட மீன்.